வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கன்சிடர், எங்கிட்ட வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்குது. இந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல் வந்து இந்த எண்டு, சவுத் போல் வந்து இந்த எண்டு, அண்ட் இன்னொரு பார் மேக்னெட்டும் இருக்குது. அந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல் வந்து இந்த எண்டு, சவுத் போல் வந்து இந்த எண்டு. இப்போது நான் ரெண்டு நார்த் போலையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும், லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகும். அதே மாதிரி ரெண்டு சவுத் போலும் பக்கத்தில் கொண்டு வரும்போது என்ன ஆகும், லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகும். இதே இது நார்த் போலையும் சவுத் போலையும் பக்கத்தில் கொண்டு வரும்போது அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். அண்ட் நார்த் போலும் சவுத் போலும் பக்கத்தில் கொண்டு வரும்போது அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ மேக்னெட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பார் மேக்னெட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பார் மேக்னெட் வந்து இங்கே இருக்குது. இவ்வளோ தூரத்தில் இருக்கும் போது நார்த் போல் வந்து இங்கே இருக்குது, சவுத் போல் வந்து இங்கே இருக்குது. இப்போ ஏதாச்சும் அட்ராக்ஷன் இருக்குமா, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் போது அட்ராக்ஷன் இருக்காது. இது இது பக்கத்தில் கொண்டு வர அட்ராக்ஷன் இருக்கா, இருக்காது. இன்னும் பக்கத்தில் கொண்டு வர அட்ராக்ஷன் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்கே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், இன்னும் பக்கத்தில் கொண்டு வரும்போது அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே இது ரிப்பல்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ தூரத்தில் இருக்கும் போது ரிப்பல்ஷன் இருக்காது. ஏன்னா இது நார்த் போல், இதுவும் நார்த் போல் அப்படிங்கிறப்போ ரிப்பல்ஷன் இருக்க வேண்டியது. பட் இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து இருக்காது, இன்னும் பக்கத்தில் கொண்டு வரும்போது ரிப்பல்ஷன் இருக்காது. பட் இன்னும் பக்கத்தில் கொண்டு வரும்போது இப்போ தான் வந்து ரிப்பல்ஷன் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ரெண்டு பார் மேக்னெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டிஸ்டன்ஸாக இருக்கும் போது எந்த ஒரு அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கிறதில்ல. பட் ஆனால் க்ளோஸராக வரும்போது வந்து அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் வந்து இருக்குது. அப்போது இந்த பார் மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ரீஜனில் தான் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ த ஸ்பேஸ் அரௌண்ட் த மேக்னெட், இப்போ மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் வந்து யூ கேன் ஏபிள் டு அப்சர்வ் அ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷனை வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு பேர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் வந்து டெஸ்லா, அதர்வைஸ் காஸ். 1 டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு 10,000 காஸ். இப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது இல்லையா பார் மேக்னெட்டெல்லாம் பக்கத்தில் கொண்டு வரும்போது. பட் ஆனால் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த டேபிளோட சென்டரில் பார் மேக்னெட்டை வச்சுட்டு அந்த பார் மேக்னெட்டுக்கு மேலே பேப்பர் வச்சுட்டு அந்த பேப்பரில் வந்து சில அயன் ஃபில்லிங்ஸை வந்து நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. இப்படி வச்சதுக்கப்புறமா நீங்கள் டேபிளை தட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பார் மேக்னெட் என்னவோ கீழே தான் இருக்குது, அயன் ஃபில்லிங்ஸ் வந்து பேப்பருக்கு மேலே இருக்குது. நீங்கள் டேபிளை தட்டும் போது இந்த பார் மேக்னெட்டை சுற்றி அயன் ஃபில்லிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ்டு பேட்டர்னில் வந்து அரேஞ்ச் ஆகும். பார் மேக்னெட்டை சுற்றி இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிறது இல்லையா, அரேஞ்ச் ஆகியிருக்கக்கூடியது நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கர்வ்டு லைன்ஸாக இருக்குல்ல, இது நம்ம மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அயன் ஃபில்லிங்ஸ் மூலயமா, அதாவது பார் மேக்னெட்டை சுற்றி இந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து இந்த மாதிரி கர்வ்டு பேட்டர்னில் அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து இட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அயன் ஃபில்லிங்ஸ் மூலயமா நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். அண்ட் வேறு ஏதாச்சும் வே இருக்கா ட்ரேஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. காம்பஸ் நெடலை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த காம்பஸ் நெடல் அப்படிங்கிறது என்ன, பார்க்குறதுக்கு சின்னதாக ரவுண்டாக இருக்கும். அண்ட் 4 டைரக்ஷனுமே வந்து அதில் மார்க்காக இருக்கும். நடுவில் வந்து ஒரு பாயிண்டர் வந்து இருக்கும். அந்த பாயிண்டர் வந்து எப்போவுமே ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரக்ஷனை காட்டும். இந்த ஆரோ மார்க் வந்து நார்த் டைரக்ஷன், அதாவது நம்ம எர்த்தோட நார்த் டைரக்ஷனை வந்து காட்டும். அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து சவுத் டைரக்ஷனை காட்டுது. This compass needle is otherwise known as a plotting compass or a magnetic needle. And இந்த compass needle என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, சென்டரில் வந்து டைனி மேக்னெட் வந்து பைவட் ஆகியிருக்கு, இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். பட் இருந்தாலுமே அது வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும் அந்த பாயிண்டர். And ends of compass needle வந்து it always points towards the geographic north-south direction. இந்த compass needle-ஓட end வந்து நார்த்தையும் சவுத்தையும் வந்து காட்டும். அண்ட் இந்த காம்பஸ் நெடல் வந்து நார்மலாக நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும். இது பக்கத்தில் நம்ம எப்போயாச்சும் மேக்னெட் கொண்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா, க்ளோஸராக கொண்டு வரும்போது இந்த பாயிண்டர் வந்து கிரேட்டராக டிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது ரொம்பவே ஆடும், மூவ் ஆகும். அண்ட் இந்த மேக்னெட் வந்து தூரமாக தள்ளி போக டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாயிடும். அண்ட் மேக்னெட்டே இல்லை அப்படிங்கிறப்போ இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த ஜியோகிராஃபிக் நார்த் சவுத் டைரக்ஷன். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த காம்பஸ் நெடலை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரோட சென்டரில் வந்து பார் மேக்னெட்டை வைங்க. இப்போ நம்ம பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம். இந்த பார் மேக்னெட்டோட நார்த் வந்து இது, சவுத் போல் வந்து இது. அண்ட்
காம்பஸ் நீடலை வந்து இந்த நார்த்து பக்கத்தில் வைங்க, அதாவது சவுத் அப்படிங்கிறது இந்த நார்த்து பக்கத்தில் இருக்கணும். அண்ட் பாயிண்டர் வந்து இப்போ நார்த் டைரக்ஷனை காட்டும், அந்த இடத்த வந்து மார்க் பண்ணுங்கள். திரும்ப இந்த காம்பஸ் நீடலை எடுத்துட்டு இப்போது இந்த காம்பஸோட சவுத் வந்து இந்த பாயிண்டில் இருக்கிற மாதிரியும் பாயிண்டர் வந்து நார்த்தை காட்டும் இல்லையா, அதை வந்து நீங்கள் டாட் வைங்க. திரும்ப இந்த காம்பஸ் நீடலை எடுத்துட்டு இப்போ பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அதில் வந்து சவுத் இருக்கிற மாதிரியும் அண்ட் நார்த் டைரக்ஷனை வந்து பாயிண்டர் காட்டும், அதை வந்து மார்க் பண்ணுங்கள். திரும்ப இந்த காம்பஸ் நீடலை எடுத்துட்டு இந்த சவுத்து வந்து இந்த டாட்டில் இருக்கிற மாதிரியும் அண்ட் பாயிண்டர் காட்டக்கூடிய நார்த்தை வந்து டாட் வைங்க. அண்ட் இந்த டாட்லாம் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும் போது இந்த மாதிரி கர்வ் லைன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து காம்பஸை வைக்கும் போது அண்ட் அடுத்த ஒரு கர்வ் லைன் வந்து இப்படி வரும், அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கர்வ் லைன் வந்து இந்த மாதிரி வரும். எப்போவுமே நம்ம நார்த்துலேருந்து சவுத்துக்கு போகிற மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா காம்பஸ் நீடில் எங்கே வைக்கும் போது சவுத் இங்கே இருக்கும், நார்த் இங்கே இருக்கும், அண்ட் பாயிண்டர் வந்து நார்த் எங்கே காட்டுதோ அங்கே வந்து டாட் வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த காம்பஸ் நீடில் எடுத்துட்டு சவுத் வந்து இந்த பாயிண்டில் இருக்கிற மாதிரியும் அண்ட் பாயிண்டர் வந்து நார்த் எங்கே காட்டுதோ அங்கே வந்து டாட் வைங்க. திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ இங்கெல்லாம் வந்து பாயிண்ட் கிடைக்குமா, அப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து இருக்கும். அடுத்தடுத்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இப்போவுமே நார்த் டு சவுத்து தான் வந்து போகணும். இப்படி போகி இங்கே வர்றது தான் வந்து இப்படி இருக்குது, அது இப்படி போகி இங்கே வர்றது. பேப்பரில் வந்து எல்லாத்தையும் வரைஞ்சிட்ருக்க முடியாது இல்லையா, அப்போ பாதி இது வந்து இப்படி இருக்கும், பேப்பருக்கு வெளியே போயிடும், அப்போ அதெல்லாம் மார்க் பண்ண முடியாது. இது இப்படி போகி இப்படி வந்து வருது, இது கீழே இப்படி போகி அண்ட் இப்படி வந்து வரும். இப்படி தான் வந்து காம்பஸ் நீடலை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்து ட்ரா பண்ணணும். அண்ட் இந்த காம்பஸ் நீடில் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் பக்கத்தில் கொண்டு வரும் போது தான் கிரேட்டராக டிஃப்ளெக்ட் ஆகும், அதாவது பாயிண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் டிஃப்ளெக்ஷனால். அண்ட் தூரமாக போகும்போது அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அண்ட் இந்த பார் மேக்னெட்டோட ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து டிஃப்ளெக்ஷனே இருக்காது, அதாவது சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா தர் வில் பி நோ டிஃப்ளெக்ஷன். ஏன்னா எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து இந்த இடத்துல இருக்காது, அதனால் நம்ம காம்பஸ் நீடில் இங்கே வந்து வச்சோம் அப்படின்னா அந்த பாயிண்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார் மேக்னெட்டுக்கு நியரர் கொண்டு வரும் போது தான் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்கும், தூரமாக போக போக வீக்கராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது பார் மேக்னெட்டுக்கு பக்கத்தில், அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ஸ்பேஸில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் வந்து தூரமாக போக போக குறைஞ்சிரும் இல்லையா, அதனால தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பார் மேக்னெட்டுக்கு பக்கத்தில் தான் ஸ்ட்ராங்கராக இருக்கும், தூரமாக போக போக வீக்கராக இருக்கும். அண்ட் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நார்த்தில் ஸ்டார்ட் ஆகி சவுத்தில் வந்து எண்ட் ஆகும். இந்த போல்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லைன்ஸ் வந்து க்ளோஸராக இருக்குது, அண்ட் எந்த ஒரு லைன்ஸுமே வந்து இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அயன் ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணியும் காம்பஸ் நீடலை யூஸ் பண்ணியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் அ கமெண்ட் செக்ஷன். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சிக்ஸில் எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செவன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எயிட்டில் ஃபஸ்ட் டம் அண்ட் செகண்ட் டம் முடிச்சுட்டு இப்போ நான் தேர்ட் டம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூ கேன் கோ there and see it. Share among your friends circle. Subscribe my channel and thank you for watching.